السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. உத்தம நபியின் உதய தின கந்தூரி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் அல் ஆரிஃபு பில்லா அஷ்ஷேகுல் காமில் வாப்பா நாயகம் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்ற ஷேகநாயகம் ஜமாலியா அஸ் சையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனில் ஹுசனில் ஹாஷிமி ஹலரத் அவர்களே, இங்கே வருகை புரிந்து இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே, சாதாத்துமார்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்தியா துபாய் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்களே, அன்பு சகோதரர்களே, அரங்கமே நிரம்பி வழிந்து இடமில்லாமல் நின்று கொண்டு இருக்கின்ற அளவிற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, வானொலி மூலமாக செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானத்தை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் என்று இறைவன் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அது மறைவான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு அதை நாம் அறிவித்து தந்திருக்கிறோம். நாளிக்கமின் அன்பாயில் கைப், அதுவும் மறைந்த விஷயம்தான், அதையும் உங்களுக்கு நாம் கற்றுத்தந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஆலிமுல் கைப், இறைவன் மறைமுக ஞானத்தை தெரிஞ்சு வைத்திருக்கிறான். அந்த மறைமுக ஞானத்தை இறைவன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, தான் விரும்புகின்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று இந்த வசனம் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. மேலும் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா கானல்லாஹு லியுத்லிஅகும் அலல் கைப், இறைவன் உங்களுக்கு மறைமுக ஞானத்தை கற்றுத்தரவில்லை, வலாகின்னல்லாஹு யஜ்தபீ மின் ருஸுலிஹி மன் யஷா, ஆனால் இறைவன் தான் தேர்ந்தெடுத்த ரசூல்மார்களுக்கு இறை தூதர்களுக்கு அந்த மறைமுக ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறான். இப்படி பல்வேறு வசனங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுக ஞானத்தை இறைவன் சொல்லிக் கொடுத்திருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சில பேர் கேட்கலாம், என்னங்க மறைமுக ஞானம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருக்குங்கிறீங்க, ஆனா ஒரு சில ஹதீஸுகளை பார்த்தாக்கா அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, ஒரு மகரந்த சேர்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா நகரத்துக்கு போறாங்க. அங்க இருந்தவர்கள் எல்லாம் இந்த பேரீத்த மரத்துல ஆண் மரம் பெண் மரம் ரெண்டையும் ஒட்டி சேர்க்கிறாங்க மகரந்த சேர்க்கை. இதை ஏன் செய்றீங்க அப்படின்னாங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல இப்படி செஞ்சாக்கா நிறைய மகசூல் கிடைக்குது, யார சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதை விட்டுருங்க அப்படின்னாங்க. சஹாபா பெருமக்கள் விட்டுட்டாங்க. அடுத்த வருடம் மகசூல் குறைஞ்சு போச்சு. இப்போ நீங்க விட சொன்னீங்க நாங்க அதனால குறைஞ்சு போச்சு என்ற தகவலை சஹாபா பெருமக்கள் சொன்ன நேரத்துல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், உங்கள் துன்யாவுடைய விஷயம் தானே உங்களுக்கு நன்றாக தெரிகிறது என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உலக விஷயத்துல என்னை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும் சொல்லிவிட்டாங்க. அப்ப நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமுக ஞானம் உண்டு என்று எப்படி நீங்க சொல்லலாம் என்று அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்காதவர்கள் கேட்கிறார்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல என்னை விட நீங்க ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரல, மின்னிங்கிற வார்த்தையெல்லாம் அங்க கிடையாது, இந்த உலகம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுது, நான் சொல்ல வந்த நோக்கத்தை நீங்க புரியல அப்படிங்கிற கருத்துல சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த நோக்கம் தௌஹீத், ஏகத்துவத்தை போதிக்கதான். இன்னைக்கு ஏகத்துவம்னு சொல்லிக்கிட்டு போலி ஏகத்துவத்தை போதிப்பவர்களும் இருக்கிறாங்க, தௌஹீத்னு சொல்லிக்கிட்டு போலி தௌஹீத்வாதிகள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தௌஹீதை ஷேகுமார்களும் சூஃபியா
அம்பியாக்களும் தான் மக்களுக்கு கற்றுத் தந்துகிட்டே இருக்கிறாங்க. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதராக வந்தது இந்த ஏகத்துவத்தை கற்றுக் கொடுக்க தான், எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படிங்கறத சொல்லிக் கொடுப்பதற்கு தான். இந்த வகையிலேதான் இந்த மகரந்த சேர்க்கை விடுங்க, நமக்கு மகசூல் அதிகமா தருவது இறைவனா, நீங்க ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்து வைக்கிறதா, நாங்க சேர்த்து வைக்கிறோம் மரத்தை அதனாலதான் எங்களுக்கு அதிகம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே அதுவே ஏகத்துவத்துக்கு மாற்றமான கருத்து அல்லவா? இறைவன் தருகிறான் அதிகமாக என்றல்லவா சொல்லணும். சரி, அதே போல மகரந்த சேர்க்கை விட்டுட்டாங்க, குறைஞ்சு போச்சு. குறைச்சது யாரு? இறைவன் தானே. மகசூலை அதிகப்படுத்துவதும் இறைவன் தான். மகசூலை குறைக்கின்ற ஆற்றலும் இறைவனுக்கு தான் இருக்குது. ஆனா இந்த சஹாபா பெருமக்கள் ஆரம்ப கட்டத்துல என்ன சொன்னாங்க, நாங்க இதை விட்டுட்டோம் அதனால குறைஞ்சு போச்சுன்னாங்க. ஏன்னா அதிகம் கொடுப்பது இறைவன், குறைத்து கொடுப்பது இறைவன். அந்த ஞானம் இல்லாம நாங்க சேர்த்து வச்சா அதிகமா கிடைக்குது, அதை விட்டுட்டாக்கா எங்களுக்கு குறைச்சு கிடைக்குது என்று இந்த உலகத்தை தானே நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்ல வந்த நோக்கத்தை நீங்க புரியலையே என்றுதான் நபியே நாகம் சல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த உலகம் தான் உங்களுக்கு புரிகிறதே தவிர எந்த நோக்கத்திலே நான் விடை சொன்னேன் என்பது உங்களுக்கு புரியலையா அப்படின்னாங்க. இன்னைக்கு இந்த அதீத சில பேர் சொல்றாங்களே, அவங்ககிட்ட போய் கேட்போம். இப்போ அதிகமா தருவது இறைவனா, ரெண்டு மரங்களை சேர்த்து வைப்பாரா? இப்படி இந்த ஹதீஸை கொண்டு நபியே நாகம் சல்லல்லாஹு அவர்களுக்கு மறுமோ ஞானம் என்று சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். ஏப்பா சல்லல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ் தான் அதிகம் கொடுக்கறான், இந்த மருந்த செயற்கையால் அல்ல அப்படிங்கறது. இதுவெல்லாம் காரணம் தான். நம்ம ரெண்டு மரங்களையும் சேர்த்து வைப்போம், இறைவன் நினைத்தால் குறைத்து விடலாம். மகரந்த சேர்க்கை செய்யாமலேயே நம்ம இருப்போம், இறைவன் நினைத்தால் அதிகம் தந்திடலாம். இந்த ஆற்றல் இறைவனுக்கு அல்லவா இருக்குது, ஆனா இப்படி செய்தால் அப்படி கிடைக்கும், விட்டு விட்டால் குறைந்து போய்விடுவது என்று உங்களுடைய செயலால் தான் எல்லாம் நிகழ்கிறது என்றால் நான் சொல்ல வந்த அந்த தௌஹீது புரியாமல் இந்த உலக விஷயம் தானே உங்களுக்கு தெரிகிறது என்ற கருத்திலே தான் நபிகள் நாம் சொல்லலாம் சொன்னாங்க. இந்த உலகம் தான் உங்களுக்கு நன்கு புரிகிறது, நான் சொல்ல வந்த நோக்கத்தை நீங்க புரியல, எல்லாம் இறைவன் செய்கிறான் என்கிற அந்த நம்பிக்கையை பெறுங்க என்ற கருத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஆலிமுல் கைபி, இறைவன் தான் மறைமுக ஞானத்தை அறிந்தவன். அதுக்கு அடுத்து இறைவன் சொல்லிட்டான், வஷஹாதத்தி, காணும் பொருளையும் இறைவன் தான் அறிந்தவன். இப்ப ஆலிமுல் கைபிய மட்டும் வச்சுக்கிட்டு அல்லாஹு தஆலா தானே மறைமுக ஞானத்தை அறிந்தவன் இருக்குது, நீங்க நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அறிவாங்கிறீங்களே, அப்ப அல்லாஹ்வோடு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஒப்பிடுறீங்களே, இது சரியா என்று அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். அரைகுறையாக குர்ஆனுடைய வசனத்தை ஓதுபவர் கேட்கிறார்கள், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அடுத்தே வருகிறது மறைவான விஷயத்தை இறைவன் தெரிந்து வைத்திருக்கிறான். அதே போலதான் வஷஹாததி, நம் கண்களுக்கு தெரிகிற பொருட்களையும் இறைவன் தெரிந்து வைத்திருக்கிறான் இருக்குது. அப்ப மறைமுக ஞானத்தை அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறான், பிறர் தெரிந்து வைத்திருக்கிறான் சொன்னா அல்லாஹ் மாதிரி ஆயிடுறதுன்னு சொன்னா, அடுத்து சொன்னால இறைவன் கண்ணுக்கு தெரிகிற பொருளையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் சொல்லி, இப்ப நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரிய பொருளை அறிந்து வைத்திருக்கிறோமே, வீடு மரம் மட்டம் இந்த அதே போல விளக்குகள் இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, லைட் தெரியுது, மைக்கு தெரியுது, காணும் பொருள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், காணும் பொருளை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நாமளும் காணும் பொருளை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அதனால அல்லாஹ்வோடு நான் ஒன்றாட முடியுமா? அல்லாஹ் நாம ஒன்னா? இப்படி சொன்னதுனால யோசித்து பார்க்கணும். சும்மா எதையோ சொல்லுங்கிறதுனால தங்களுடைய நெச்சு கருத்தை பதிவு செய்ய வேண்டும்ங்கிறதுனால குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸையும் திரித்து விடக்கூடாது அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட உணரணும். ஏன்னா ஒரு வசனம் இருந்தா எந்த நோக்கத்துல சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரியணும். நாம படிக்கிற மாதிரியே அறகுறையா புரிஞ்சிடக்கூடாதுங்க. ஒரு ஆள் ரோட்ல போய்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கிறங்க, நீங்க எல்லாம் பார்க்கலாம் சில இடங்கள்ல எழுதிருக்கணும், 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல உண்டு எழுதிருக்கும் போர்டு போட்டிருக்கு. இது எல்லாருக்குமா அந்த சட்டம்? அந்த அறிவிப்பு பலக ரோட்ல போற அத்தனை பேருக்குமா? ஒரு ஆள் சைக்கிள் போயிட்டே இருக்கிறாரு வச்சுக்கிறேங்க, அங்க 40 கிலோமீட்டர் வேகத்தை செல்ல உண்டு இருக்குது, அந்த இடம் வந்தவொடனே சைக்கிள் வேகம் ஓட்ட முடியுமா 40 கிலோமீட்டருக்கு? அவருக்கு எழுதி வச்சாங்களா? அது போல மாட்டு வண்டி ஓட்டிட்டு போறாரு ஒரு ஆளு, இனிமே 40 கிலோமீட்டர் வேகத்துல தான் போடுங்கிறனால மாட்டு வண்டி வேகம் ஓட்ட முடியுமா அந்த வேகத்துக்கு? ஒரு ஆள் நடந்து போறான்னு வைங்க, வாக்கிங் போயிட்டே இருக்கிறாரு அந்த வழியா, அதுல எழுதிருக்குது 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் இந்த ஓட்டது பிடிக்க முடியுமா? எதற்கு எழுதி வச்சாங்க? அதையெல்லாம் பார்க்கணும். எழுதி வைத்திருக்கிறது எழுதிட்டு பார்க்க கூடாது. எதற்கு எழுதி வைக்கப்பட்டது, யாருக்கு எழுதி வைக்கப்பட்டது, எந்த நோக்கத்தில் எழுதி வைக்கப்பட்டதுங்கிறத பார்க்கணும். அப்ப இங்கேயும் இறைவன் மறைமுக ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா மாதிரிதான், காணும் பொருளையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்ப மறைமுக ஞானத்தை இறைவன் தெரிந்தான், நாம் தெரிஞ்சு சொன்னா தப்புன்னு சொன்னா காணும் பொருளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் சொல்றது தப்பாயிரும். ஏன் அல்லாஹு தஆலா அதுவும் எனக்கு தெரியும்னு தான் சொல்றோம். சரிங்க, அதே போல இறைவனுக்கு ஒப்பீடு செய்யற மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எதையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துடும். ஏன்னா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க நீங்க எல்லாம் கேக்குறீங்க, ஒவ்வொரு ஆளு கேட்டா போய்